பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் உங்களை கண்மணி போல பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி மானாமதுரை என்று சொல்லுகிற பகுதியிலிருந்து என்னிடத்துல தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு கடந்த மாதம் நான் ஜெபித்து அவர்களுக்கு கர்த்தர் எவ்வளவாக அவருடைய கால் பகுதியிலே காணப்பட்ட அந்த மத மதப்பு என்று சொல்லுகிற போராட்டம் பல மாதங்களாக அவர்களுக்கு காணப்பட்டு இருந்தது. எனக்கு ஜெபிங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். கடந்த மாதத்தில் அவர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் எவ்வளவாக சுகத்தை, கம்ப்ளீட் ஹீலிங், அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து இதை சாட்சியாக என்னிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சாட்சிகளை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக நான் பார்க்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் தருகிற சுகம் அது நிரந்தரமான சுகம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கடந்த வாரத்தில் நான் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டேன். எப்படி கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து அவர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்தார் என்று சொல்லி அதை கேட்டு ஒரு சகோதரன் என்னிடத்துல புதன்கிழமையிலே எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார்கள். அவர் அன்றைக்கு இரவு அவருடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை நிமித்தம் கணவனும் மனைவியுமாக அந்த போராட்டத்தினுடைய உச்சத்திலே இருந்து அவர்கள் நினைத்தார்களாம், நாம் ஏன் தற்கொலை செய்து மரணித்து போகக்கூடாது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியிலே கருணை நேரம் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அவருக்கும் ஒரு பெரிய விடுதலை தருவார் என்று சொல்லி. அதே போல் சென்னை பட்டணத்திலிருந்து ஒரு வாலிபன் என்னிடத்துல ஜெபிக்க அடிக்கடி கேட்டுக்கொண்டு இருப்பார். அவர்களுக்காக ஜெபித்தேன். வேலைக்காக, நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அவர் எந்த கம்பெனி போனால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தாரோ அதே கம்பெனியிலே வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லி சாட்சியாக சொன்னார். இப்படி அநேக சாட்சிகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு போகலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிற தேவனுடைய வார்த்தை, இதை நீங்கள் கவனமாக பற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு முன்பாக, நீங்கள் இந்த ஊழியத்தின் மேலே பிரியமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அநேக பேர் எங்களிடத்தில் சொல்லுகிறீர்கள். எங்களை பொருளாதாரத்திலே தாங்க விரும்புவீர்கள் என்று சொன்னால் மேலே இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். 2 கொரிந்தியர் 10:4 இப்படி சொல்லுகிறது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமே. நம்முடைய போர் ஆயுதம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாம்சத்துக்குரிய போராட்டங்களை அல்ல, ஆவிக்குரிய மண்டலங்களிலே அநேக போராட்டத்தை நாம் சமாளித்து கொண்டிருக்கிறோம். அநேகம் பேருக்கு ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிற போராட்டத்தின் நிமித்தம்தான் நம்முடைய சூழ்நிலையிலே ஒரு போராட்டம் இருக்கிறது என்பதை அறியாமல் தெரியாமல் இருக்கிறார்கள். இங்கே நாம் ஒரு காரியம் நன்றாக அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய அல்லது கிறிஸ்துவை பிடித்த ஜனங்கள், இங்கே நாம் ஒரு காரியம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல. நீங்கள் ஆவியிலே ஒரு சில அரண்கள், குடும்பங்களிலே சமாதானத்தை கெடுக்கிற அரண்கள், பொருளாதார நெருக்கடியை கொண்டு வருகிற அரண்கள், வியாதியை கொண்டு வருகிற அரண்கள், இவைகள் எல்லாமே நீங்கள் ஆவியிலே போராடும் பொழுது அந்த அரண்களிலிருந்து எவ்வளவாக விடுதலை கர்த்தர் தர முடியும் என்பதை இந்த கொஞ்ச நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நீங்கள் ஒரு காரியம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அரண்கள், ஆவிக்குரிய அரண்கள் இருக்கிறது. அதை நிர்மூலமாக்குகிற தேவ பலத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக, நம்முடைய சமாதானத்தையும் நம்முடைய சந்தோஷத்தையும் கெடுக்கிற அரண் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதத்திலே என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 8:23 நாம் பார்க்கிறோம், அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ
நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக பார்க்கிற அரண் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானுடைய பெரும் போராட்டம் என்கின்ற அரண். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வருகிற நேரத்தில் இங்கே நாம் பார்க்கிறபடி இயேசு படகிலே தான் அமர்ந்திருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இயேசு உங்களுடைய இருதயத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் இங்கே நடக்கிற போராட்டங்கள், பாடுகளை பார்க்கும் பொழுது, ஐயோ நான் என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கிறீர்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் மேல் நமக்கு, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அறிந்தும் அவர் மேல் நம்பிக்கை வைக்க முடியாத அளவுக்கு சாத்தான் நம்முடைய ஆவியிலே போராடி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக வருகிற போராட்டத்தை எளிதிலே மேற்கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம், அடிக்கடி போராட்டம் என்று சொல்லி வருகிறது என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட அரண்கள் நிர்மூலமாக வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தோடு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஒரு சில குடும்பத்தில் பாருங்கள், தேவையில்லாத காரணங்களுக்கு எல்லாம் குடும்பத்தில் போராட்டம், கணவன் மனைவிக்குள்ளே போராட்டம், பிள்ளை தாய்க்கு போராட்டம் என்று சொல்லி, இதில் எதற்காக நாம் போராடுகிறோம் என்று சொல்லி அறியாமலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் சாத்தான் கொண்டு வருகிற அரண்கள். இன்றைக்கு கர்த்தர் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலத்தினாலே உங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அதற்கு முதல் காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம். நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைப்பீர்கள் என்று சொன்னால், போராட்டத்தை பார்த்து நீங்கள் எழும்பி நின்று கடலே அமைதியாயிரு என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் அமைதியாக இருக்கும். போராட்டமே சமாதானத்தை கெடுக்கிற ஆவியை வீட்டை விட்டு போ என்று சொல்லுங்க. அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை நீங்கள் உணர முடியும். அநேக குடும்பங்களிலே இப்படிப்பட்ட சத்தியத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாததினாலே திரும்ப திரும்ப போராட்டம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் சமாதான கேடுகளை கொண்டு வருகிற அரண்களை இன்றைக்கு நிர்மூலமாக்க கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி. எல்லாரும் கடினமாக உழைக்கிறீர்கள். உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி நேரத்தை செலவழித்து எப்படியாவது வியாபாரத்தில் அல்லது கையிட்டு செய்கிறதில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள். ஆனால் ஒரு பொத்தல் பையிலே போட்ட பணத்தை போல மாதம் முடிவதற்குள்ளாக ஆசீர்வாதங்கள் எல்லாம் கரைந்து போகிற அனுபவத்தோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், சாத்தான் கொண்டு வருகிற அந்த பெரிய ஒரு ஆசீர்வாத கெடுதியான அரண் தான். இங்கே நான் வேதத்திலே உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், லூக்கா சுவிசேஷம் 5:5 நாம் பார்க்கிறோம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். யோசித்து பாருங்கள், பேதுரு அவருடைய வாழ்க்கையிலே நன்றாக மீன் பிடிக்க தெரிந்த மனுஷன். அவருக்கு தெரியாத இடமே இருக்காது. அவர் எங்கே எந்த மீன் எந்த நேரத்தில் கிடைக்கும் என்பதை குறித்தும் அறிந்த மனுஷனாயிருந்தார். ஆனால் பாருங்கள், நம்முடைய உலக பிரகாரமான ப்ரொஃபஷனலிசம், எக்ஸ்பர்டிசம் ஒரு சில நேரங்களிலே ஒன்றுமே கை கொடுக்காமல் போகும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் ராம் முழுவதும் சீமோன் பேதுருவை போல கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இது சாத்தான் உங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக கொண்டு வருகிற அரண். இந்த அரணை நீங்கள் விசுவாசத்திலே மேற்கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், இயேசு அந்த இடத்துக்கு வந்த உடனே, இயேசு சொன்னபடி அவர் வலையை போட்ட உடனே, ராம் முழுவதும் முயற்சி செய்து தோற்று போன சீமோன் பேதுரு, நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு உள்ளாக எல்லா மீன்களையும், வலை கிழிந்து போகத்தக்கதாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்.
இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம். வேதம் சொல்லியிருக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். அநேக பேர் நீங்கள் கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கடனுக்கு வட்டி கட்டியே உங்களுடைய வாழ்க்கையை அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் இப்படிப்பட்ட அறங்களுக்கு ஒரு நிர்மூலமாக்குகிற தேவ பலத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தர அவர் விரும்புகிறார். நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற இந்த சாப கட்டுகள் இந்த அறங்கள் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க நீங்கள் முன் வரும்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் 9 பிள்ளைகளாக வளர்ந்த நாட்களிலேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பொருளாதார நெருக்கடியின் காலங்கள் இருந்த காலகட்டத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க சொன்ன பொழுது நாங்கள் குடும்பமாக ஜெபித்தோம். பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பல கனிகளை திறந்து தந்தார். அதே போல் உங்களுடைய குடும்பத்திலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பல கனிகளை திறந்து கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அடுத்ததாக வியாதி போராட்டம். அநேகம் பேருக்கு வியாதி போராட்டம் அவர்கள் நினைக்கிறார்கள், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படித்தான் இருக்க போகிறது என்று சொல்லி. ஆனால் நான் சொல்லுகிறேன், பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவினிடத்தில் ஒரு சுகத்தை பெற வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு, என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த வியாதி என்கின்ற அரண் நிர்மூலமாகி போக வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு அநேகம் பேரை அவர்களுக்கு மத்தியிலே வேகமாக ஓடி வந்து தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அதே போல் இன்றைக்கு வியாதி படுக்கையா போராட்டமா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்த அதே வைராக்கியம் எனக்கும் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற வியாதி என்கின்ற அரண் நிர்மூலமாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வைராக்கியமாக கேட்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட அரண்களை ஆவிக்குரிய மண்டலங்களிலே உங்களுக்காக நிர்மூலமாக்குகிறார். ஆவிக்குரிய மண்டலங்களிலே நிர்மூலமாக்கப்படும் பொழுது மற்றவை எல்லாம் நேர்த்தியாக நடக்கும். யோசித்து பாருங்கள், ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி சொன்னார்கள், முதலாவதாக டெஸ்ட் எடுத்து பார்த்த பொழுது டாக்டர்கள் சொன்னார்கள் இது கேன்சராக இருக்க முடியும் என்று சொல்லி. ஆனால் நான் அவர்களுக்காக ஜெபித்த ஆண்டவரே இந்த சகோதரிக்கு இப்படிப்பட்ட போராட்டம் வரக்கூடாது என்று சொல்லி ஜெபித்த பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் இருந்த அந்த அரண்களை நிர்மூலமாக்கினார். அடுத்த மாதம் அவர்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த கேன்சருக்குரிய ட்ரேஸே இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். எதன் மூலம் இது நடக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது. நான் இப்பொழுது உங்களுக்காக ஒரு காரியம் செய்ய போகிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை உங்களுக்காக நானும் என்னுடைய மனைவியும் உபவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் சமாதான குறைவு இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய குடும்பத்தில் வியாதி போராட்டம் இருக்கும் என்று சொன்னால், எங்களிடத்தில் நீங்கள் மேலே பார்க்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை எங்களிடத்தில் தெரியப்படுத்துங்கள். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க விசேஷமாக வெள்ளிக்கிழமை உபவாசித்து உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு நீங்களும் எங்களோடு கூட உபவாசத்தோடு நீங்கள் காத்திருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற அறங்களை கட்டுக்களை கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். நீங்கள் விசேஷமாக இதற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேனாக இயேசுவே, ஆண்டவரே அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலத்தோடு நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிற தேவன். ஆண்டவரே குடும்பத்தில் காணப்படுகிற அரண்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் அப்பா. ஆண்டவரே வருகிற வெள்ளிக்கிழமை நாங்கள் ஆண்டவரே எல்லாருமாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அரண்கள் நிர்மூலமாகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு புது பலனை தரப்போவதற்காக நன்றி அப்பா. எங்களோடு கூட ஜெபிக்க போகிற ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு இப்பொழுதே அந்த காரியங்களில் ஒரு பெரிய ஜெயத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.